சைஸ் உங்கள் எனப்படம் வரவேற்காது நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா வேற்றுமை வேற்றுமை எத்தனை வகைப்படும் எட்டு வகைப்படும் தொகை நிலை தொடர் எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படும் தொகா நிலை தொடர் எத்தனை வகைப்படும் ஒன்பது வயப்படும் இந்த மாதிரி எது எது எவ்வளோ வகைப்படும்ங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் பொதுவாக வேற்றுமையில் நம்ம ஈஸியாகவே அடிச்சிடலாம் பட்டு அந்த உருபுகள் இருக்குது பார்த்தீங்களா அதோடைய சப்பு துணை உருவுகள்லாம் நிறையா இருக்கும் அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப ஈஸி இப்போ பொதுவாக வந்து ஐ படம் நீங்கள் விக்ரம் படம் பார்த்துருப்பீங்க விக்ரம் படம் அந்த படத்தை யாவை வச்சுக்கணும் ஷார்ட்கட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்காங்கவேன் ஒன் டூ த்ரீன்னா அடித்து ஓடிடுவேன் ஓட்டப்பந்தயத்தில் அது யாவோ வச்சுக்கணும் அடுத்து சிஎம் ஷார்ட்கட் ஸ்டாலின் அவர்களை வந்து ஷார்ட்கட்டாக வச்சுக்கணும் அது ஒன்று அப்புறம் சீனா இருக்குது பார்த்தீங்களா சீனாவை ஷார்ட்கட்டாக ஒன்று வச்சுக்கணும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தை யாவோ வச்சுக்கிட்டோம்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரைட் ஸோ வேற்றுமை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் அது மறைஞ்சு வந்தால் அது தொகை அது வெளிப்படையாக வந்தால் அது தொகை அது ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தொகையை நம்ம மறைச்சி தானே வைப்போம் பாக்கெட்டில் அந்த மாதிரி தான் ஐயாளுக்கும் இன்னு அது கண் ஐயாளுக்கு இன் அது கண் ஐ முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் உருப்புகள் இல்லை முதல் வேற்றுமையை எழுவாய் வச்சு எழுவாயை வச்சே வரும் எட்டாம் வேற்றுமைய விழி விழி ஆச்சரியமா பேசுற மாதிரி இருக்கும் அப்ப முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் உருப்புகள் இல்லை நான் நினைப்பேன் எட்டு வேற்றுமைக்கும் உருப்பு இல்லாம இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னா அப்படி வாய்ப்பு இல்லை கண்ணா அதை ஃபர்ஸ்ட் லாஸ்ட்டுக்கு மட்டும் உருப்பு இல்லை அப்ப நடுவில் இருக்கிற அந்த ஆறுதான் நம்ம ஐயாளுக்கு இன்னது கண் என்னும் போதே சில நேரம் எக்ஸாம்பிளில் ஐயா கு இன்னது கண் போடுற ஆறுன்னு போட்டுருவோம் இப்படி கூட எண்ணீரக்கூடாது ரைட்டா கைவரில் ரெண்டாவது இருந்து ஆரம்பிக்கணும் ஐயாளுக்கும் இன்னது கண் அது இரண்டாம் இருந்து ஆரம்பிக்கணும் அது ரொம்ப முக்கியம் சில நேரம் மெய் மறந்து இப்படி எண்ணிடுவீங்க ரைட்டா ஸோ ஓம உருபுகள்னா என்ன சில இடங்களுக்கு உருபுகளுக்கு பதிலாக முழு சொற்களை வேற்றுமை உருவாக வருவதும் உண்டு அதை சொல்லுறுப்புகள்னு சொல்கிறோம் தெரிந்து தெரிவோம்ல என்ன சொல்கிறாங்கன்னா ஓம உருப்புன்னு சொல்கிறோம்ல சில நேரங்களில் உருவுகளுக்கு பதிலாக முழு சொற்களே வேற்றுமை உருவாக வரும் அதை சொல்லுறுபுகள் அப்படின்னு சொல்றோம் அடுத்து ஓவியர் தூரிகையால் ஓவியம் தீட்டினார் ஓவியர் தூருகியால் ஓவியம் தீட்டினார் இதில் ஆள் என்பது வேற்றுமை உருவாக வந்துள்ளது ஏன்னா ஓவியர் தூரிகையால் அப்ப ஐ யாள் அப்ப மூன்றாம் வேற்றுமை ரைட்டா ஆள் என்பது வேற்றுமை உருவாக வந்துள்ளது அப்போ ஓவியர் தூரிகை கொண்டு ஓவியம் தீட்டினார் இதில் கொண்டு என்பது சொல்லுருபாக வந்துள்ளது அப்ப ஆள் இங்க தூரிகையால் ஓவியம் தீட்டினார் இங்க ஓவியர் தூரிகை கொண்டு ஓவியம் தீட்டினார் அப்ப ஆள் அந்த ஐயா பூ இன்னது கண் வந்தா அது உருபு அதே நேரத்துல ஆளுங்கிற பதில இப்ப கொண்டு ஓவியம் ஓவியர் தூரிகை கொண்டு அந்த கொண்டு கூட அந்த மாதிரி வார்த்தைகள் இருக்கும் அந்த மாதிரி வந்தா அது சொல்லுருபுன்னு சொல்றோம் முத உருபுனா எது சொல்லுருபுனா எதுன்னு தெரிஞ்சுக்கணும் தெரிந்து தெளிவோம் தெரிந்து தெளிஞ்சிட்டோம் வேற்றுமை எட்டு வயப்படும் வேற்றுமை எட்டு வயப்படும் வேற்றுமை உறுப்புகள் இடம்பெற வேண்டிய இடத்தில் அது இடம்பெறாமல் மறைந்திருந்து பொருள் தந்தால் அதில் வேற்றுமை தொகைன்னு சொல்றோம் முதல் வேற்றுமை அப்படின்னா என்ன முதல் வேற்றுமையினாலே எழுவாய் சேபடு பொருள் பயனிலை ஆகிய மூன்று உறுப்புகள் இடம்பெற்றிருக்கும் எழுவாய் சேபடுபொருள் பயனலை இப்படித்தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் செகண்டு தேர்டு எழுவாய் சேபொடு பொருள் பயனலை மூணும் கரெக்டாக இருக்கும் எழுவாயுடன் வேற்றுமை உறுப்புகள் எதுவுமே இணையாது எழுவாயோட எழுவாய் தான் ஃபர்ஸ்ட் இருக்கிறது எழுவாய் செயபடு பொருள் பயனலை கடைசியில் இருக்கும் அந்த பயனலையை பற்றி நம்ம பார்க்கவே கூடாது எழுவாய் செயற்படு பொருள் தான் மேட்ரு அந்த எழுவாயில் எந்த உருவுமே இணையாமல் எழுவாய் தனித்து நின்று இயல்பான பொருளை தருவதால் அதை முதல் வேற்றுமைன்னு சொல்றோம் அதான் எழுவாய் வேற்றுமைன்னு சொல்லலாம் அல்லது முதல் வேற்றுமைன்னு சொல்றோம் ரைட் இப்போ பாவை வந்தால் பாவை வந்தால் எழுவாய் இருக்கு பயனிலை இருக்கு ரைட்டா அப்ப பாவை அப்போ பாவைங்கிற எந்த வார்த்தையும் சேரல சார் ஐ வந்துருக்குல்ல சார் பாவையை பாவை ஐ அப்படின்னு வந்தாதான் பாவைன்னு தானே வந்திருக்கு அது ஒரு பெயர் தான் இப்போ எழுவாய் மட்டும்தான் வந்திருக்கு அப்போ எழுவாய் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை பார்ப்போம் கபிலர் பரணரை புகழ்ந்தார் கபிலரை பரணர் புகழ்ந்தார் அப்போ எழுவாயோட எழுவாயோட ஒரு ஐ சேருது பரணரும் அது எழுவாய் தானே கபிலர் பரணரை புகழ்ந்தார் பரணர் அது அது ஒரு எழுவாய் தான் ரைட்டா கபிலரை பரணர் புகழ்ந்தார் கபிலர் இங்கேயும் ஒரு எழுவாய் தான் எழுவாயோடு உருப்புகள் சேர்ந்தால் அது வேற்றுமை உருப்பு அப்படின்னு சொல்கிறோம் இரண்டாம் வேற்றுமை உருவாய் எந்த பெயருடன் இணைகிறதோ அப்பெயர் செய்யப்படு பொருளாக மாறிவிடுகிறது எழுவாய் வேற்றுமை உறுப்பு மாறுச்சுன்னா அது செய்யப்படு பொருளாக மாறிடுது இவ்வாறு ஒரு பெயரை செய்யப்படு பொருளாக வேறுபடுத்தி காட்டுவதால் எழுவாயிலிருந்து செய்யப்படு பொருளோடு வேறுபடுத்தி காட்டுவதால் அது இரண்டாம் வேற்றுமை செய்யப்படு பொருள் என்றும் கூறுவர் இரண்டாம் வேற்றுமை செய்யப்படு பொருள் என்று கூறுவர் ரைட்டா பாரு அந்த இரண்டாம் வேற்றுமை இப்போ இதெல்லாம் ஓகே தான் உங்களுக்கு ஐ வந்தால் இரண்டாம் வேற்றுமைன்னு தெரியும் அதுக்கு பேர் சொல்கிறாங்க இரண்டாம் வேற்றுமையை பொருள் வேற்றுமைன்னு சொல்லலாம் ரெண்டு பேர் இருக்குது இரண்டாம் வேற்றுமை என்னன்னு சொல்லலாம் பொருள் வேற்றுமைன்னு சொல்லலாம் ரைட்டு ஏன்னா அந்த ஐ வந்தனால இரண்டாம் வேற்றுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்கள் அழித்தல் அடைதல் நீத்தல் ஒத்தல் உடைமைன்னு வரும் இது நல்ல மனப்படமே வச்சுருப்பீங்க நீங்கள் ஐ படம் விக்ரம் படம் பார்த்தீங்கன்னா ஆக்கல் விக்ரம் சும்மா இருந்தவரை நல்ல ஹீரோவை ஆக்கிடுவாங்க கடைசியில் அழிச்சிடுவாங்க ஊசியை போட்டு அழிச்சிருவாங்க அடைதல் கடைசியில் ஹீரோயினையும் எங்ககிட்ட அடைஞ்சிருவாரு நீத்தல் அவரை வந்து ஒதுக்கியே வச்சுருப்பாங்க ஒரு மாதிரி அந்த உடம்புல மேலே ஒத்தல் ஆனால் இருந்தாலும் ஒப்பிட்ட அளவு பார்க்கும்போது ரெண்டு பேர் அந்த ஷூட்டிங் நடிக்கும்போது ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா ஒப்பிட்ட அளவு ரொம்ப அழகாவே இருப்பாங்க அந்த ஷூட்டிங் அட்வர்டைஸ்மெண்ட் நாடுல பண்ண அந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும் உடைமை எப்பயுமே ஒரு உடமையை தூக்கிட்டு தான் அலைவார் அந்த ஐ படம் விக்ரம்ல அந்த ஐ படம் உங்களுக்கு பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக உங்களுக்கு தெரியும் ஷார்ட்கட்டுக்காக சொல்றேன் அப்போ ஆக்கல் அழித்தல் அடைதல் நீத்தல் ஒத்தல் உடைமை இதெல்லாம் வந்து இரண்டாம் வேற்றுமை உருவாவு அப்போ அதன் அடிப்படையில் எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பார்த்துருவோமா பொருள் எப்படிலாம் எழுவாய் செயபடு பொருள் பயனலை அங்கே எழுவாயில் எந்த மாற்றம் இல்லாதனாலும் அது எழுவாய் வேற்றுமைன்னு சொல்கிறேன் இப்போ செயப்படு பொருளில் என்னென்ன மாற்றம் இருக்குது எழுவாய் பொருள் பயனலைன்னு சொல்லணும்ல இந்த செயபடு பொருளில் மாற்றம் எப்படி ஏற்படுது கரியாலன் கல்லணையை கட்டினார் மொதல் இதை தெரிஞ்சுக்காங்க இதை விட்டுருங்க முதல் ஐஐஐன்னு வந்திருக்கா வந்திருக்குப்பா கல்லணையை கட்டினார் மூட நம்பிக்கைகளை மதுரையை பதவியை உயிரை புகழை அப்ப ஐ ஐ ஐ வந்திருக்கு செய்யப்படும் பொருள் அப்ப ரைட்டு இது இரண்டாம் வெற்றுமை உறுப்பு தான் ரைட் முடிவுக்கு வந்துட்டோம் இது எந்த இதுல வருது அப்படின்னு பார்க்கணும் ஆறு வகையான எந்த பொருளில் வருது அப்படின்னு பார்க்கணும் அப்ப கல்லடையை கட்டினார்னா அவராக கட்டினாரு கொத்தனார் தான் கட்டிருப்பாரு இவர் இருப்பார் ரைட்டா இவர் இவர் சொல் இவர் ஒரு உருவாக்குனார் அப்படின்னு அவர் பேர் தான் வருது ஆக்கல் பெரியார் மூட நம்பிக்கையில் ஒழித்தார் அழித்தல்ல வரும் அடைந்தார்னா அடைதல் வரும் நீத்தல் அப்படின்னா பதவியை துறந்தார் எனக்கு வேணாம் அப்படிங்கிறது அடுத்து ஒத்தல் ஒத்தல்னா தமிழ் நமக்கு உயிரை போன்றது தமிழும் உயிரும் ஒண்ணுங்கிறது அந்த ஒத்துவப்படுத்தி பாக்குறது உடமை வள்ளுவர் பெரும் புகழை உடையவர் பெரும் புகழை அவரை தாண்டி வேற யாரும் இல்ல அந்த புகழுக்கே அவர் தான் அந்த உடைமை அவருக்கு தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சோ இதான் ஆக்கல் அப்ப இரண்டாம் வேற்றுமை எந்த குழப்பமும் இல்லை இந்த இந்த எக்ஸாம்பிள் கேட்டாலும் அடிச்சிடலாம் ரைட்டா அடுத்து மூன்றாம் வேற்றுமை ஒன் டூ த்ரீன்னா பையன் ஓடிடுவாங்க ஏய் ஓடுற ஓடுற ஓட்ட மந்தத்துல ஓடிடுவாங்க அப்ப என்னன்னா ஆளான் ஓடு ஓடு உடன் இந்த உடன் இங்கே எல்லாம் இருக்கும் நீங்கள் எழுதிக்காங்க ஆளான் ஓடு ஓடு உடன் அப்படின்னு சொல்லி ரைட்டா அந்த தான் சொல்லுவாங்க அப்போ ஆளான் ஓடு ஓடு உடன் இதில் நான்கும் சொல்லியிருப்பாங்க நீங்கள் பழைய புக்கில் பார்த்தீங்கன்னா உடனும் சேர்ந்து வரும் ரைட்டு நான்காம் இந்த நான்கும் மூன்றாம் வேற்றுமைக்குரிய உறுப்புகள் தான் ஆளான் ஆகிய கருவி பொருள் கருத்தா பொருள இரண்டு வகையான பொருள்கள் வரும் கருவி பொருள் முதற்கருவி துணைக்கருவின்னு இருக்கு இந்த ஆள் ஆண் இருக்குல்ல அவனால் இவனால் அப்படிங்கிற இந்த வார்த்தை ஆளான்கிறது பொதுவாக கருவி பொருளை வரும் கருவின்னு எடுத்துக்கிட்டா முதற்கருவி துணைக்கருவின்னு ஒன்று இருக்கு முதற்கருவி அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் மரத்தால் சிலை செய்தான் மரந்தான் மெயின் மரத்துல சிலை செஞ்சான் அதான் முதற்கருவி ரைட்டா இவனா உளியால் சிலை செய்தான் துணைக்கருவி மரம் மரத்துல தான் செஞ்சிருக்க முடியும் உளியால உளியால வச்சு மரமோ கல்லோ எதோ வச்சு உளியால் சிலை செய்தான் அது துணைக்கருவி ஸோ முதற்கருவி துணைக்கருவி இந்த ரெண்டுமே அது மரத்தால் இது உளியால் ஆள் ஆள் தான் வருது இது முதற்கருவி அது துணைக்கருவி பொதுவாக பொதுவாக இப்போ நம்ம ஓட்டப்பந்தயம் ஓடும்போது என்ன பண்ணோம் கையில் ஒரு கருவியை வச்சுட்டு ஓடணும் முதற்கருவி ஒரு துணைக்கருவி வாட்டர் பாட்டில் என்னத்தையாவது வச்சுக்கிட்டு இப்படி ஓடணும் அதில் ஷார்ட் கட்டுக்காக சொல்கிறேன் அப்போ முதற்கருவி துணைக்கருவி இங்கே தான் வருது அடுத்து கருத்தா பொருள் ஏவுதல் கருத்தா கருத்தாக ஓடணும் ரன்னிங் ஓடும்போது போது கருத்தாக ஓடணும் அப்படின்னு விட்டால் ஓடிடணும் போங்கடா அப்படின்னா ஓடிடணும் அப்போ அந்த கருத்தா பொருள் ஏவுதல் கருத்தா ஏற்றுதல் கருத்தா ஏற்றுதல் ஒரு ஓட்டப்பந்தயத்தை ஏற்றுவாங்க ஒருத்தர் ஏவி விடுவாங்க அந்த மாதிரி ஏற்றுதல் கருத்தா ஏவுதல் கருத்தான்னு சொல்லுவாங்க இருவயப்படும் பிறரை செய்ய வைப்பது ஏவுதல் கருத்தா அதான் கரிகாலன் கல்லணையை கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது கரிகாலனா கட்டினாரு தான் கட்டினாரு ஏவி செஞ்சிருப்பாங்க அப்ப இது ஏவுதல் கருத்தான்னு சொல்லுவோம் கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது ஏற்றுதல் கருத்தன்னா சேக்கிலார் பெரிய புராணத்தை ஏற்றினார் அவர்தான் ஏற்றிருக்க முடியும் அப்ப இது ஏற்றுதல் கருத்தா அப்போ முதற்கருவி துணைக்கருவிக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் ஏ ஏற்ற கருத்தா ஏவுதல் கருத்தா ஏற்றுதல் கருத்தாவுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இதெல்லாம் மூன்றாம் வீட்டு மருப்பு தான் ஒரு ஓட்டப்பந்தயம் ஓடுறதுக்குள்ளே முதற்கருவிங்கிறாங்க துணைக்கருவிங்கிறாங்க ஏற்றுதல் கருத்தாங்கிறாங்க ஏவுதல் கருத்தாங்கிறாங்க ஆளான் ஓடு ஓடு உடன் அப்படிங்கிறாங்க இந்த ஓட்டப்பந்தயத்தை சாப்பிட்டுட்டா வச்சுக்கணும் ரைட்டாக அடுத்தது இந்த ஆள் ரைட்டு எல்லா இடத்துலையும் வரும் ஆண் எங்கன்னா சார் வரும் வருதே ஆண் என்னும் உருபு பெரும்பாலும் செய்யுள் வழக்கில் தான் இடம்பெறும் எக்ஸாம்பிள் புறந்தூய்மை நீரான் அமையும் இந்த வந்துருச்சு பொருள் புறந்தூய்மை நீரான் அமையும் நீரான் நீரான் அமையும் அந்த வார்த்தையை பிடிச்சிடணும் நீரான் அமையும் ஆண் வந்துருச்சா அப்போ ஆளான் அப்படின்னு வரும்போது நீரான் அமையும் முடிஞ்சு வச்சு அடுத்து ஒடு ஓடு ஆகிய மூன்றாம் வெட்டுப் பொறுப்புகள் உடல் நிகழ்ச்சி பொருள் வரும் இப்போ ஓடும் போது உடனோ எல்லாரோட ஒன்னா ஓடு உடன் உடன் அவங்களோடைய ஓடு அப்பதான் உடன் நிகழ்ச்சி பொருள்னு சொல்றோம் உடன் உடன் நிகழ்ச்சி பொருளில் வரும் எப்படின்னா தாயோடு குழந்தை சென்றது அமைச்சரோடு இது தாயோடு இது தாயோடு அமைச்சரோடு ரைட்டா இது ஓடு அது ஓடு இது குரில் அது நெடிலு ரைட்டா அப்போ தாயோடு குழந்தை சென்றது அமைச்சரோடு அளவர்கள் சென்றனர் அப்படிங்கிறது இது ஓடு ஓடுங்கிறதுக்கு வந்திருக்கு ரைட் இப்போ மூன்றாம் வேற்றுமை விரும்பும் ஈஸியாக பண்ணிட்டோம் இரண்டாம் வேற்றுமை செயபடுப்பொருள் எப்படி பார்த்தோம் மூன்றாம் வேற்றுமையும் பார்த்துட்டோம் ஆளான் ஓடு ஓடுன்னு ரொம்ப ஈஸி நான்காம் வேற்றுமையை பார்க்க போகிறோம் இந்த நாலும் ஏழு கரெக்டாக ஆக வச்சுக்கணும் ரைட்டாக நான் சொல்கிறேன் கூ தான் கூன்னு வந்துட்டால் போதும் இப்போ பாரு முல்லைக்கு மனிதனுக்கு கபிலருக்கு கவிதைக்கு த தயிருக்கு தமிழ் வளர்ச்சிக்கு செங்குட்டுவனுக்கு தமிழ் நாட்டுக்கு எல்லாமே ஓகே தான் இதில் என்னென்னு பாருங்கள் நான்காம் விட்டுருப்போம்னா சிஎம் ஒரு சிம் முதலமைச்சர் முதலமைச்சருக்குன்னா அவரை சுற்றி நாலு பேர் எப்பயுமே இருப்பாங்க அவர் பார்த்தீங்கன்னா இப்போ ரெஸ்ட் எடுக்க ஒரு ஏரியா கொடைக்கானல் போய்ட்டார் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க ஸ்டாலின் கூட கொடைக்கானல் போயிருந்தார் ஒரு ரிலாக்ஷன் அப்போ யாவும் இருக்காங்க அவங்களுக்கு சும்மா ஷார்ட் கெட்டுக்காக வச்சுக்கோங்க ஏன்னா எங்கள் தான் போனார் அதனால சொல்கிறேன் கொடை நல்ல கொடை வளலாக இருக்கணும் சிஎம் பகை அவருக்கு நிறையா இருக்கலாம் நட்பு சிஎம் கண்டிப்பாக நட்பு இருக்கணும் சிஎம்ஆருக்கு ஒரு தகுதி வேணும் அதுவாதல் அதுவா அதாவது அப்படி அப்படி தான் பேசுவார் அதன் பொருட்டு அதன் பொருட்டு தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவார் முறை சிஎம் போகிறாருன்னா ஒரு எல்லாத்துக்கும் ஒரு முறை வேணும் இந்த முறை அடிப்படையில் தான் அவர் எல்லாமே போடணும் எல்லை அவரை சுற்றி எல்லை வந்து பக்காவாக இருக்கணும் ஸோ இதெல்லாம் வந்து இந்த இதெல்லாம் வரும் நான்காம் வெற்றுமை உறுப்புனா இந்த தான் வரும் ரைட்டாக சிஎம் ஷார்ட்கட்டு அப்போ கொடைனா கொடை பகை நட்பு தகுதி அதுவாதல் அப்படின்னா தயிருக்கு பால் வாங்கினான் எதுக்காக வாங்கணும்னு யா பால் எதுக்கு வாங்கினேன் டீ போடவா காபி போடவா இப்போ அதுவாதல்னா காரணத்தோட பொருட்டு அப்படின்னா தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டார் அப்போ தமிழ் தமிழுக்காக அந்த அதன் பொருட்டு தான் வேலை பா பாடுபட்டார் முறை செங்கு தம்பி இறங்கோ அந்த முறை இப்போ ஏன் மச்சான் அந்த உறவு முறை மாதிரி எல்லை தமிழ்நாட்டுக்கு கிழக்கு வங்க அந்த எல்லையை சொல்லுது ரைட்டு நான்காம் வேற்றுமை உறுப்புடன் கூடுதலாக ஆக என்னும் அசை சேர்ந்து வருவது உண்டு கூலிக்காக வேலை ஆக ஸ்டாலின் தான் என்ன பண்ணுவார் பேசும்போது பார்த்துருக்கீங்களா ஆக ஆக அப்படின்னு பேசுவார் அதனால தான் இந்த சிஎம் ஷார்ட்கட் போட்டுட்டேன் நான்காம் வேற்றுமைனா சிஎம் தான் ரைட்டா அடுத்து ஐந்தாம் வேற்றுமை இப்போ நாலு ஈஸி தான் உங்களுக்கு வேணாலும் இப்போ டக்குன்னு பாருங்கவே இதில் வந்துக்கிட்டு உங்களுக்கு ஆக்கல் அழித்தல் அப்படின்னா எதுவும் வராது ஆக்கல் அழித்தல் வராது புரிதா உங்களுக்கு இப்போ உங்களுக்கு யாவோ வந்துருந்துருந்துருந்துருந்துருந்துருச்சோ ஆக்கள் அழுத்தனால் அவன் ஐப்படையாக போதும் அதுக்காக தான் அடுத்து ஐந்தாம் வெற்றுமர்வு இன் இல் ஆகியவை ஐந்தாம் வெற்றுமர்வுகள் இன் இல் அப்படிங்கிறது அப்போ நீங்கள் ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் எல்லையில் ஏதாவது நடைபெறும் அஞ்சு இது வந்து ஷார்ட்கட் அஞ்சு வந்து சீனா ஷார்ட்கட் ரைட்டா அஞ்சுங்கிறது எப்படி சீனா பிள்ளை கையை முறுக்கி நீங்கள் ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் எல்லையில் ஏதாவது நடைபெறும் அப்படிங்கிறது தான் அப்போ சீனா ஷார்ட்கட் நீங்கள் ஒப்புக்கொள்ள நீங்கள் ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் எல்லையில் ஏதாவது நடைபெறும் இந்த எல்லைங்கிறது அங்கேயும் வரும் சீமுக்கும் எல்லை இருக்குது சீனாவுக்கும் எல்லை இருக்குது அந்த மாதிரி அப்போ இன் இல் அப்படிங்கறனால தலையின் பாம்பின் தமிழ்நாட்டின் அதுக்கப்புறம் சிலேடை பாடுவதில் அப்போ இன் இல் வந்துருச்சு நீங்கள் ஒப்பு நீங்கள்ங்கிறது என்னதுன்னா தலையின் இழிந்த மயிர் ஒப்பு அப்படிங்கிறது பாம்பின் நிறம் ஒரு குட்டி அது ஒப்புமைப்படுத்தி எல்லை தமிழ்நாட்டின் கிழக்கு அதே தான் தமிழ்நாட்டின் கிழக்கு பாருங்க தமிழ்நாட்டுக்கு கிழக்கு வாங்க கிடையாது அங்கே கூ வருது இங்கே இன் வருது அவ்வளோதான் வித்தியாசம் அதுவும் எல்லைதான் இதுவும் எல்லைதான் ஏது சிலடை பாடுவதில் வல்லவர் காலமேகம் ஏது வேற என்னைய தவிர யாராவது ஏதாவது இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம இது ஈஸியாக பிடிச்சிடலாம் ஓரளவுக்கு ஏன்னா எல்லை ஈஸியா இருக்கும் நீங்கள் அப்படின்னா நீங்கிறது தலையின் இழிந்த மயிறு அதை அதை நீக்கிறது நீக்கிறது உங்களுக்கு அடுத்து ஆறாம் வேற்றுமை உருவு அஞ்சு பார்த்துட்டு ஆறாம் வீட்டுமே வரும்னா அது 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 ஆது ஆ இந்த ஆது ஆங்கிறது ரொம்ப பெருசா இல்லை அதுதான் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது உரிமை பொருளில் வரும் உரிமை பொருளை கிழமை பொருள்னு சொல்லுவாங்க இப்போ ஏன் என்னுடைய கிழமை ஸ்கூலுக்கு போறது ஞாயிற்றுக்கிழமை என் கிழமை நான்வெஜ் சாப்பிட்றது வியாழக்கிழமை என் கிழமை குருபவன் கோயிலுக்கு போறது சனிக்கிழமை என் கிழமை பெருமாள் கோயிலுக்கு போறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆளாளுக்கு ஒரு கிழமை வச்சுருப்பீங்க சண்டே சர்ச்சுக்கு போகிறேன் இந்த மாதிரி ஆளாளுக்கு ஒரு கிழமை வச்சுருப்பீங்க பார்த்துருக்கீங்களா அது மாதிரி உரிமை பொருள் வரும் கிழமை பொருள் உரிமை பொருள்னாலும் கிழமை பொருளாலும் ஒன்று தான் அது ராமனது வில் நண்பனது கை அது அதுன்னு வருதா ஆது ஆ ஆகிய உருபுகள் இக்காலத்தில் பயன்படுத்துவது இல்லை ஆறாம் வேற்றுமை ரொம்ப ரொம்ப ஈஸி இருக்குல்லையே அப்படி தொட்டு கும்பிட்டுக்கலாம் வேறு எந்த பிரச்சனையும் இல்லை அது அவ்வளோதான் ஆறாம் வேற்றுமை சிம்பிளாக இருக்கும் அடுத்து ஏழாம் வேற்றுமை தான் கண் கண்ணுன்னு இருந்துட்டால் மேல் கீழ் உள் அதாவது மேல் கீழ் உள் இப்படிலாம் வரும் மேல் கீழ் கால் இல் இடம் இந்த உருப்புகளும் உண்டு இடம் காலம் ஆகியவற்றை குறிக்கும் சொற்கள் ஏழாம் வெற்றுமை உருப்பு இடம் பெறும் எங்கள் ஊரின் கண் மழை பெய்தது இரவின் கண் மழை பெய்ய இந்த கண் கண் வந்தாலே ஏழாம் வெற்றுமை தான் இதுல இல்ங்கிற வார்த்தை ரெண்டு இடத்துல வரும் அஞ்சுலையும் வரும் ஏழுலயும் வரும் அஞ்சு ஏழுல வரும் அஞ்சுல வந்து வந்தா அஞ்சுல வந்தா அது வந்து உருபு ஐந்தாம் வேற்றுமையிலும் ஏழாம் வேற்றுமையிலும் உண்டு நீங்கள் பொருளில் வந்தால் அஞ்சு நீங்கள் ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் எல்லையில் ஏதாவது நடக்கும் அப்படின்னு வந்தால் அஞ்சு அஞ்சு இல்லைங்கிற வார்த்தை நீங்கள் வந்தா இட பொருளில் வந்தா இடம் இடம் காலம் பொதுவாக இட பொருளில் வந்தால் அது ஏழாம் வெற்றுமை உருப்பு சொல்லுங்கப்பா நீங்கள்னா அஞ்சு இடம்னா ஏழு என் இடத்த தொட்ட உனக்கு ஏழ்றதே ஒன்று இல்லாமல் பண்ணிடுவேன் அதான் இல் அப்படிங்கிற வார்த்தை இங்கே இடம் ஏழு அங்க அஞ்சு நீங்கள் அப்படின்னா அஞ்சு ரைட் ரைட்டா இது வந்து எட்டாம் வேற்றுமை உறுப்பு எட்டாம் வேற்றுமை வந்து விழி வேற்றுமைன்னு சொல்லுவோம் படற்கை பேரை முன்னிலை பெயராக மாற்றி படற்கை பேரை படற்கை பேரை முன்னிலை பாருங்க முன்னிலை தன்மை முன்னிலை படற்கைன்னு ஒன்று இருக்கு தன்மை முன்னிலை படற்கைன்னு ஒன்று இருக்கு நான் இப்ப தன்மை நீங்க தான் முன்னிலை இங்கிட்டு படற்கைன்னு இருக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த படற்கை பெயரை முன்னிலையா உங்க பக்கம் இப்போ என்னையை விட்டுருங்க தன்மையை விட்டுருங்க அந்த படற்கை அப்படியே உங்க பக்கம் வருது புரியுது உங்களுக்கு உங்க பக்கம் வருது அப்போ முன்னிலை பெயராக மாற்றினா அதை விழிவேற்றுமைன்னு சொல்றோம் இவ்வேற்றுமைக்கு தனி உருவ கிடையாது பெயர்கள் திரிந்து வழங்குவது உண்டு அண்ணன் என்பதை அண்ணா புலவர் என்பதை புலவரே அப்படின்னு சொல்லி வழங்கும் இதான் விழிவேற்றுமைன்னு சொல்றோம் ஓகேவாப்பா செய்யப்படுபொருள் வேற்றுமைனா எந்த வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை ரைட்டா முதல் வேற்றுமை அது வேற அது எழுவாய் வேற்றுமைன்னு சொல்லுவோம் இது வெளி வேற்றுமைன்னு சொல்லுவோம் வேற்றுமை உருப்புகளும் அவற்றின் பொருள்களும் இதில் பாருங்கள் உருபு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஃபர்ஸ்ட்டுக்கும் இதுக்கும் இல்லை மற்றபடி ஐயாளுக்கும் இன்னும் கண் இதெல்லாம் ஓகே இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான் ஆளான் அடுத்து சொல்லுருப்பு அதான் சொல்கிறேன் உருப்புக்கும் சொல்லுருப்புனா அது உருபாவும் வரலாம் இல்லைன்னா சொல்லுறுப்பாக கொண்டு அந்த கொண்டுன்னு வந்துச்சுல அந்த மாதிரி ஸோ இப்போ பாருங்கள் இந்த கொண்டுன்னு வர மாதிரி அப்போ முதல் வேற்றுமைக்கு சொல்லுறுப்பு இருக்கான்னா இல்லை தான் ஆனால் ஆனவன் ஆவான் ஆகின்றவன் சொல்லு முதல் வேற்றுமைக்கு ஆணவன் ஆவான் ஆகின்றவன் ஆனவன் ஆவான் ஆகின்றவன் அப்படின்னு சொல்லி சொல்லுறுப்புகள் வருது ஃபர்ஸ்ட் அடுத்த இரண்டாம் வெற்றுமைக்கு சொல்லுறுப்பு இல்லை ரொம்ப நல்லது ஐ படத்தில் சொல்லுறுப்பே இல்லை அடுத்து மூன்றாம் வெற்றுமை வந்து கொண்டு வைத்து உடன் கூட கொண்டு வைத்து உடன் கூட மூன்றாம் வெற்றுமைனா நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ஐ படத்தை சொல்லியிருக்கோம் ஐ படத்தில் எல்லாத்தையும் கொ கொல்றது தான் வேலை கொண்டு அவனை வச்சு உடன் கூட எங்கிட்ட கொண்டு போய் போட்டுறது அதாவது கொண்டு வைத்து உடன் கூட இது மூன்றாம் வெற்றுமர்பு சிஎம் வந்து பார்த்தினா ஆக அதன் பொருட்டு அதன் நிமித்தம் இப்படின்னு சொல்லலாம் பேசுவார் அப்போ நான்காம் வெற்றிமரப்பு வரும் அடுத்து ஐந்தாம் வெற்றி உர்பு வந்து பார்த்தினா இல் இல் தானே இதிலிருந்து நின்று காட்டிலும் பார்க்கிலும் நின்று பார்த்துருவா மேட்ச்சு சீனா சீனா சண்டை அஞ்சுனா சீனா சண்டை நின்று காட்டிலும் பார்க்கலாம் நின்று பார்த்துருவா சண்டையை பார்த்துருவா அதான் நின்று காட்டிலும் பார்க்கலாம் இதெல்லாம் ஷார்ட்கட் வச்சுக்கிட்டேன் ஈஸி அப்போ சொல்லுறுப்புன்னு எடுத்துக்கிட்டால் அடிச்சிடலாம் இப்போ எடுத்தோன்னா முதல் வேற்றுமைக்கு இருந்துச்சுன்னா முதல் ஆதவன் ஆனவன் அப்படிங்கிற மாதிரி சூரியன் தான் முதல் அப்படிங்கிற மாதிரி ஆனவன் ஆவான் ஆகின்றவன் ஃபஸ்ட் மார்க் ஆகின்றவன் முதல்ல ஆவையந்தான் ஆவையான் அவன் தான் ஆனவன் ஃபஸ்ட்டு ஆண்டவன் தான் அப்படிங்கிற மாதிரி இதை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டுன்னு வச்சுக்கலாம் இப்போ பாருங்க நான் மறைச்சிட்டு கேட்டால் கூட உங்களுக்கு சரியும் இப்போ மூன்றாம் வேற்றுமைனா உங்களுக்கு மூன்றாம் வேற்றுமைனா யார் இரண்டாம் வேற்றுமைனா ஐ படம் மூன்றாம் வேற்றுமை மூணு ஒன் டூ த்ரீ ஓடு ஓடு உடன் அப்போ கொ கொன் அவன் அவன் கூட சேர்ந்து ஓடு அப்படின்னு சொல்லி வரும் அப்போ மூன்றாம் வேற்றுமைனா கொண்டு வைத்து உடன் கூட நான் படத்தை சொல்லிட்டேன் சாரி மாற்றி சொல்லிட்டேன் ஆளான் ஓடு ஓடு உடன் அவனோட உடன் ஓடு அந்த உடன் கூட ஓடு கூட ஓடு கொண்டு வைத்து ஏதாவது வைத்து கொண்டு நியூஸாக அவன் கூட கூட ஓடு அப்படின்னு அர்த்தம் இந்தது இப்போ இரண்டாம் வேற்றுமையில் இல்லை ரைட்டாக சொல்லுர்பே இல்லை ஐப்படத்தில் அடுத்தது ஆறாம் வேற்றுமை ஆறாம் வேற்றுமையில் ரொம்ப ஈஸியானது அங்கே வந்து உடைய உடையங்கிற மாட்டா அது உடையங்கிறது மட்டும்தான் வருது ஏழு எட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ இதில் வந்து என்னை பொறுத்தளவுக்கு இது ஈஸி இது ஈஸி ஆக ஈஸி நின்று காட்டிலும் பார்த்துக்கலாங்கிறது ஆறாம் வேற்றுமையில் இது இதுவளோ தான் இதில் வந்து பயனிலையே ஏற்றல் இதில் வந்து என்ன பண்ணுறோம் எழுவாய் இங்கே வந்து பயனலையை ஏற்றுவோம் இதை செயற்படு பொருள் வேற்றுமைன்னு சொல்கிறனால இங்கே செயற்படு பொருள் இங்கே மூன்றாம் வெற்றுரையில் கருவி கருத்தா நிகழ்ச்சி பொருள் இதெல்லாம் இருக்குது அடுத்து இது வந்து கொடை பகை நட்பு அதுவாதல் பொருட்டு முறை இதை பார்த்துட்டோம் நீங்கள் ஒப்பு எல்லை இதை பார்த்துட்டோம் ஆறாம் வெற்றுமையை கிழமை பொருளில் வரும் கிழமை பொருள் வரும் ஏழாம் வேற்றுமைங்கிறது இடம் காலம் பேஸ் பண்ணி வரும் இடம் காலம் பேஸ் பண்ணி வரும் எட்டாம் வெற்றுமையை விழி வேற்றுமைன்னு சொல்கிறோம் அழைத்தல் புலவரே வா அப்படிங்கிற அழைத்தல்ல விழிவேற்றுமைன்னு சொல்றோம் அப்போ இந்த பாக்ஸும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஈஸி தான் இதை மட்டும் ஒரு முறை பார்த்துக்காங்க இது இதெல்லாம் ஈஸி தான் அப்ப தொகை நிலை தொடர் தொகா நிலை தொடர் ரெண்டா பிரிக்கிறாங்க அப்ப தொகை நிலை தொடர்னா ஆறு வகைப்படும் தொகா நிலை தொடர்னா ஒன்பது வகைப்படும் இங்க தொகை நிலை தொடர்னா வேற்றுமை தொகை எப்படி பிரிக்கிறாங்கன்னு பாருங்க ஐயாள் கு அப்படின்னா இங்கே என்ன மறைஞ்சு வந்திருக்கும் தொகைன்னு மறந்து திருவாசகத்தை படித்தான் அப்ப ஐ மறைஞ்சிருக்கு தலையால் வணங்கு அப்ப ஆள் மறைஞ்சிருக்கு சிதம்பரத்திற்கு சென்றான் அப்ப கூ மறந்திருக்கு மலை மலையின் வீல் அருவி அப்ப இன் வருது இன் வருது மலையின் மலையின் வீல் அருவி அப்ப இன் வந்திருக்கு ஐந்தாம் வருது கம்பரது பாடல் அது கம்பரது பாடல் அடுத்து கண் குகை அப்படின்னு வரும் அப்ப ஏழாம் வேற்றுமை இந்த மாதிரி ஒரு ஒரு வே ஒரு தொகை மறைஞ்சு வந்தா அது வேற்றுமை தொகை ஒரு தொகை மறைஞ்சு வந்தா அது வேற்றுமை தொகை அடுத்து உருபும் பயனும் உடன் தொகைனா என்னன்னா பணப்பைன்னு வருதுன்னா அது ஒரு பணப்பைனா பணம் வைத்து கொண்ட பை அந்த பணம் உள்ள பை அந்த மாதிரி ஏதோ ஒரு வார்த்தை நடுவில் வரும் அப்போ அது உருபும் பயனும் ஒரு உடன்தொக்க தொகையா வரும் உதாரணமா பாருங்க பால் குடம் பால் பாருங்க பணம் பை என்னும் இரு சொற்களுக்கு இடையில் ஐ என்னும் வேற்றுமை உருவு கொண்ட அப்ப பணத்தை கொண்ட பை ஐங்கிற வார்த்தை பணத்தை கொண்ட பை அப்படின்னு வருது அப்ப இந்த மாதிரி என்னும் சொல்லும் வருது அதுதான் உருபும் பயனும் உடந்தக்க தொகையும் ஒரு வார்த்தை சேர்த்து வருதுங்கிறாங்க இப்ப பாருங்க பால் புடம்னா பாலை கொண்ட புடம் பொறுச்சிலைன்னா பொன்னால் ஆகிய சிலை மாட்டு கொட்டகைனா மாட்டுக்கு கட்டப்பட்ட கொட்டகை அப்ப இந்த வார்த்தை வந்தா அது உருபும் பயனும் உடந்தக்க தொகையும் இல்லாட்டி அது வேற்றுமையாவே இருக்கும் ஜஸ்ட் வார்த்தையா இருந்தா வேற்றுமைங்க அதுக்காக அதுக்கு ஒரு கூட ஒரு வார்த்தை புதுசா உருவாகுது இப்ப இங்க இருக்கிற வார்த்தையிலேயே வேற்றுமை உருப்பு சேர் இப்ப பாலை குடம் அப்படின்னு சொல்ல முடியாது பாலை கொண்ட குடம் அப்ப அந்த ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா சேருதுல்ல ஃப்ரெண்டு இந்த உருபும் உருவும் பயனும் உடன்தக்க தொகையினா ஃப்ரெண்டு கூடுறது இப்ப என்னோட என்னோடதுல ஒரு தொப்பி வைக்கிறது பரவாயில்ல என் ஃப்ரெண்டு ஆட் பண்றான் ஒரு ஃப்ரெண்டு ஆட் பண்றதுனால உருவும் பயனும் உடன்தக்க தொகையும் அப்ப நம்ம சென்டென்ஸ் பார்க்கும்போது தெரிஞ்சிடும் தான் வேற்றுமை தொகை ரைட்டா ஆறில் ஒன்று பார்த்துட்டோம் அடுத்து வினைத்தொகை ஆடு கொடி வளர்த்தமிழ் ஆடு கொடி அப்படின்னா ஆடுகின்ற கொடி ஆடும் கொடி ஆடிய கொடி இப்படி மூணு வகையாக சொல்லலாம் இந்த மாதிரி சொன்னோம்னா அது வந்து ஒரு வினை ஒரு தானே ஆடும் கொடி ஆடிய கொடி ஆடுகின்ற கொடி வளரும் தமிழ் வளர்கின்ற தமிழ் வள வளரும் தமிழ் இந்த மாதிரி அந்த காலத்தை வந்து காட்டும் இடைநிலை தான் இப்படி சொன்னோம்னா அது வினைத்தொகைன்னு சொல்றோம் அதுதான் என்ன சொல்றோம்னா காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும் பேரச்சத்தை வினைத்தொகைன்னு சொல்றோம் இது ரூலு இது கேட்பாங்க காலம் கறந்த பேரச்சம் அப்படி இந்த டேஸை விட்டுட்டாங்க ஒரு முறை அதுனைய காலம் கறந்த பேரச்சம்னா வினைத்தொகை காலம் கறந்த பேரச்சம் என்னது வினைத்தொகை ஒரு ஒரு வந்து காலத்தை வந்து காமிக்கும் ஒரு காலத்தை வந்து காமிக்கும் பாருங்க இப்ப பாருங்க ஆடிய கொடி ஆடுகின்ற கொடி ஆடும் கொடி அப்போ காலத்தை காமிக்குதா அப்ப இடைநிலை அதான் காலம் காட்டும் இடைநிலைன்னு சொல்றோம் இது என்ன சரி இடைநிலை இந்த நடுவில் வந்து ஒரு காலத்தை காட்டும் காலத்தை காட்டுற இடைநிலை தான் பேரட்ச விகுதியும் மறைந்து வந்து மறைந்து வந்து மறைந்து வந்த பேரச்சம் தான் வினைத்தொகைன்னு சொல்கிறோம் ரைட்டா நன்னூள் இது ஃபுல்லாக பண்புத்தொகை தெரியும் வெண்ணிலவு கருங்குவலை அப்போ வெண்மையாகிய நிலவு கருங்கு கருமையாகிய குவலை அப்போ இந்த மாதிரி அஹ் வந்து மறைஞ்சு வருது அது தொகை வெண்ணிலவுன்னா உங்களுக்கு தெரியும் நிறம் அளவு வடிவம் சுவை இதெல்லாம் பண்பு பண்பு நம்ம பண்பு பெயர்னு ஒன்று பார்த்துருப்போம் ஸோ அது ஈஸி தான் ஒரு விஷயம் மறைஞ்சு வந்தால் அது பண்புத்தொகை இருபெயருட்டு பண்புத்தொகைனா இப்போ பனை மரம் ஸோ பனையாகிய மரம் பனையாகிய மரம் அப்ப அது தொகை தான் அது போக பனைனா பொதுவாக பனை அப்படின்னாலே அது மரம் தெரியும் அதுக்கு மரம் சொல்றீங்க அப்போ ரெண்டு பேர் இந்த ட்வின்ஸ் ரெண்டு குழந்தை பிறந்த மாதிரி அதான் இருபரெட்டு பண்பு தொகைன்னு சொல்கிறோம் சா சாறை பாம்பு அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி சாரனாலே பாம்புன்னு எங்களுக்கு தெரியும் அப்போ என்ன சாறை பாம்பு சாறை பாம்பு அப்படிங்கிற மாதிரி அப்படி வந்தால் அது இருபெயரட்டு பண்புத்தொகை அப்படின்னு தொகை ஊமைத்தொகை ஊமைத்தொகைன்னா அந்த ஊமைனா மலர் இப்போ மலர் விழின்னா மலருங்கிறது ஒரு ஊமை விழிங்கிறது ஒரு உவமேயம் இடையில் போன்ற இன்னும் ஊம மறைந்து வந்துள்ளது அப்போ மலர் போன்ற விழி இந்த முத்து முத்துப்பல் முத்து போன்ற பல் முத்துங்கிறது ஒரு ஊமை பல்லுங்கிறது ஒரு ஊமையா முத்து போன்ற பல் அப்போ அந்த போன்ற அப்படிங்கிறது வருதுல்ல அதனால அது தொகை அழகா அழகா போல போன்ற நிகர அன்ன இடையில வந்து ஊமயத்துக்கு ஊமை ஊமைக்கும் அது ஒரு சென்டென்ஸே பாருங்க உவமைக்கும் உவமயத்துக்கும் இடையில் போல போன்ற நிகர போல போன்ற நிகர அன்ன இந்த மாதிரி ஊம உறுப்புகள் ஒன்று மறைந்து வந்தால் அது தொகை அப்போ நான் என்னைக்குமே எதை யாவு முத்து பல் முத்துங்கிறது ஒரு ஓமை பல்லுங்கிறது ஊமை உருப்பு முத்து போன்ற பல் இதை நான் ரைட்டா வச்சுக்கிடுவேன் தொகை உண்மை உம்மைத்தொகைன்னா இரவு பகல் இரவும் பகலும் சொல்லணும் ஆனால் சாட்டா இரவு பகலுங்கிறாங்க அப்போ இம்மு மறைஞ்சு வந்தனால அது இம்மைத்தொகை இம்மு வெளிப்படையாக வந்தால் அது எண்ணுமை இந்த இரவும் பகலும் இம்மு வெளிப்படையாக வந்தால் அது எண்ணுமை எண்ணலாம் எத்தனை இம்மை இருக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு இம்மை எண்ணலாம் அதான் எண்ணுமை இம்மு வெளிப்படையாக வந்தால் அது எண்ணுமை இம்மு மறந்து வந்தால் அது ஊமை அது வந்து உம்மைத்தொகை தொகை அண்மொழி தொகை இதில் இருக்கிற எல்லாம் எல்லாமே ஒரு டிஃப்ரெண்டாக வந்து அது அன்மொழித் தொகை அதுதான் என் ரூல்ஸே அதான் சொல்லுவாங்க வேற்றுமை வினை பண்பு ஊமை உண்மை ஆகிய தொகை தொடர்கள் அவை அல்லாத பிறமொழி சொற்கள் மறைந்து வந்தால் அன்மொழித் தொகைன்னு சொல்லுவோம் அன்மொழி தொகைக்கு அல் பிளஸ் மொழி இவை அல்லாத மொழி ப்ளஸ் தொகைன்னு சொல்லுவாங்க அதான் தொகை பாத்திரமா பொற்றொடி வந்தால் தொடி அப்படின்னா வளையல் இத்தொல் பொற்றொடி என்பது பொன்னாலான வளையல் என பொருள் தரும் இத்தொடர் வந்தால் என்னும் வினைச்சொல்லை தழுவி நிற்பதால் பொன்னால் ஆகிய வளையலை அணிந்த பெண் வந்தால் என்னும் பொருள் இதில் ஆள் என்னும் மூன்றாம் வேற்றுமை உருவம் ஆகிய என்னும் அதன் பயனும் மறைந்து வந்து வந்தால் என்னும் சொல்லால் பெண் என்பதையும் குறிப்பதால் இது வேண்ட இது மூன்றாம் வேற்றுமை புறத்து பிறந்த அன்மொழித் தொகை புறத்து பிறந்த அன்மொழித்தொகை இந்த மாதிரி பெருசா வருங்க பாருங்க பொன்னால் வளையலை அணிந்த பெண் வந்தால் ஐயோ சென்டென்ஸ் பெருசாக இருந்துச்சுன்னா போடுறது அண்மொழி தொகைன்னு போடலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த பார்த்தாலே புரியாமல் இருந்தாலே அன்மொழித் தொகை ஒரு விஷயம் புரியவே புரியாது அப்படி வந்தாலும் அன்மொழி தொகை தான் எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் தொகா நிலை தொடர் வெளிப்படையாக வந்தால் அதோட எழுவாய் தொடர் இப்போ மல்லிகை மலர்ந்தது இந்த மல்லிகைங்கிறது ஒரு எழுவாய் சாதாரண வார்த்தை மலர்ந்தது எந்த ஒரு பெருசும் நடக்கல நடக்கலை எழுவாய் தொடர் விழித்தொடரை நண்பா படி அந்த விழித்தொடர் வினைமுற்று சென்றனர் வி ஃபஸ்ட் எடுத்துன்னா வினை முற்று முடிஞ்சு சென்றனர்னாலே முடிஞ்சு வீரர் அப்படின்னா வினைமுற்று தொடர் வரைந்த ஆ வரைந்த வந்தா வந்தால் ஊ ஊன்னு வந்தால் வினையச்சம் ஆண் அப்படின்னு வந்தால் வினைமுற்று அர் அப்படின்னு வந்தால் வினையாளனு பெயர் வாழ்க ஓலிகனு வந்தால் வியங்கொல் முனை முற்று இது எப்பயும் வரக்கூடாது இப்போ பேரரசு வரைந்த வரைந்த ஆன் முடிஞ்சிருக்கா ஒரு எச்சமாவே இருக்கும் இந்த வினைக்கு அந்த ஒரு பெயர் வந்தால் தான் அது முடியும் அதான் அது தொடர் வினையச்ச தொடர்னால் தேடி ஈன் முடிஞ்சாலே மேக்ஸிமம் வினையச்ச தொடர் தான் ஊ ஈன்னு வந்தாலே தேடி பார்த்தான் அப்போ வினையச்ச தொடர் அடுத்து வேற்றுமை தொகா தொடர் இதுனா வேற்றுமை தொகை பார்த்தோம்ல இங்கே அங்கே வந்து மறைஞ்சு வந்தால் அது வேற்றுமை தொகை இது வெளிப்படையாக வந்தால் அது வேற்றுமை தொகாநிலை தொடர்ன்னு சொல்லுவோம் எக்ஸாம்பிள் பாருங்கள் கவிதையை எழுதினார் ஐ வெளிப்படையாக வந்திருக்கு வேற்றுமை உறுப்பு அப்போ இது வேற்றுமை தொகா நிலை தொடர் அந்த தொகான்னு போடணும் ஆப்ஷனை மட்டும் இந்த தான் இதைத்தான் அடிக்கடி கேட்பாங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும் சரியாப்பா இடைச்சொல் தொடர் மற்ற பிற மற்றுங்கிறது ஒரு இடைச்சொல் இடைச்சொல் தொடர் உரிச்சொல் தொடர் சாலை சாலை நவ தவ அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வந்தால் அவங்களுக்கு தெரியும் சாலை நனி கடிது தவ இந்த மாதிரி வார்த்தை வந்தால் அது உரிச்சொல் தொடர் அடுக்கு தொடர் நன்று 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 வாழ்க 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 இந்த மாதிரி வந்தால் அடுக்கு தொடர் இதே ஈஸி தான் ஸோ அடுத்தது சொற்களுக்கு இடையே வேற்றுமை உருவம் மறைந்து வருவது வேற்றுமை தொகை செம்மரம் என்னும் சொல் செம்மரம் செம்மை மரம் செம்மையான மரம் சிவப்பு மரம் அந்த நிறம் அளவு இதை குடிக்கிறது அப்போ பண்பு கண்ணாவா கண்ணா அப்படின்னாலே அழித்தல் அழைத்தல் தான் அப்போ விழித்தொடர் இதில் வருங்க பேரச்சத்தொடர் பேரச்சத்தொடர் எழுதிய எழுதிய பாடல் ஒரு பேரை கொண்டு முடியுது வினையச்ச தொடர் பாடி முடித்தான் அடுத்த வினைமுற்று தொடர் வென்றான் சோழன் எழுவாய் தொடர் கார்புலி படித்தால் விழித்தொடர் புலவரே வருக அப்படின்னு பாருங்க வேற்றுமை ஓல்டு புக்ல ஓல்டு புக்ல சூப்பராக காமிச்சிருப்பாங்க பெயரை வேறுபடுத்தி காட்டும் உருவு வேற்றுமை உருவு ஒரு பெயரை ஒரு பெயரை வேறுபடுத்தி காமிச்சா அது வேற்றுமை அப்படின்னு தான் சொல்றாங்க ஃபர்ஸ்ட் எட்டு வகைப்படும் அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னா எழுவாய் எழுவாய் வேற்றுமைனா என்ன அப்படிங்கிறத இங்கே காமிக்கிறாங்க எழுவாய் வேற்றுமை அப்போ என்ன சொல்லணும்னா எழுவாய் ஒரு எழுவாய் பயனிலையை கொண்டு முடிவது முதல் வேற்றுமை எழுவாய் ரூல் பாருங்க அந்த ஓல்டு புக்கு நியூ புக்கு எவ்வளோ பாருங்கள் ஒரு எழுவாய் பயனிலையை கொண்டு முடிவது முதல் வேற்றுமை எழுவாய் வேற்றுமை எனவும் வழங்கப்படும் அப்போ கண்ணன் வந்தான் இது ஒரு வினை பயனலை அவன் கண்ணன் இது பெயர் பயனலை அவன் யார் இது வினா பயனலை அந்த பயனலை எப்படி வருது ஒரு வினையும் பெயரையும் வினாவையும் பயனிலையாக கொண்டு முடியும் ஒரு வினை ஒரு பெயர் ஒரு வினா இதை இதெல்லாத்தையும் வச்சு ஒரு பயனிலையாக வச்சு முடியும் பயனிலை என்ன கண்ணன் வந்தான் அப்போது ஒரு வினை கண்ணன் வந்தான் என்ன வினை நடந்துச்சு அவன் கண்ணன் சரி அவன் பேர் அதுக்கு இப்போ சொல்கிறேன் அவன் யார் சரி எதுக்கு கேள்வி கேட்குறேன் இந்த மாதிரி வினா இந்த மாதிரி இது எழுவாய் வேற்றுமைக்கு தனி உறுப்புகள் இல்லை இரண்டாம் வேற்றுமை உறுப்புக்கு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் ஐ அப்படிங்கிற ஒரு தான் அதை பார்த்துட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து மூன்றாம் வெற்று உறுப்பு பாருங்கள் ஆளான் ஓடு ஓடு உடன் அதான் உடன் நிகழ்ச்சி பொருளில் வரும்னு சொன்னாங்கள்ல அந்த மாதிரி ஸோ இதுக்கு வந்து பாருங்கள் நாற்காலி தச்ச நாள் அடுத்து தூங்கு ஆண் அடுத்து தாயோடு அடுத்து தந்தையோடு அடுத்து தந்தையுடன் அந்த வார்த்தையை பாருங்கள் இந்தந்த வார்த்தை அந்த வாரத்தில் வந்து அது மூன்றாம் வேற்றுமை உறுப்பு இந்த எக்ஸாம்பிள்ஸை நீங்கள் பார்க்கணும் அதுதான் முக்கியம் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா இந்த எக்ஸாம்பிள்ஸை பார்க்கணும் அடுத்து நான்காம் வெற்றுமை உறுப்புகள் கூ இதில் ஒன்று சொன்னேன் ஆறாம் வேற்றுமை அது ஏழாம் வேற்றுமை உறுப்பில் பாருங்கள் கண் உள் மேல் கீழ் கண் உள் கீழ் இதெல்லாம் உறுப்புகள் வீட்டின் கண் பெட்டிக்குள் கூரையின் மேல் கட்டிலின் கீழ் அப்போ இந்த மாதிரி வார்த்தைகள் இந்த எக்ஸாம்பிள்ஸ் அப்படி கேட்டாங்கன்னா நம்ம கரெக்டாக போடணும் புக்கில் இருக்கிறதான் கேட்பாங்க அப்போ இது ஏழாம் வேற்றுமைக்கானது இது அடுத்து எட்டாம் வேற்றுமைக்கு வெளி வேற்றுமை என்று பொருள் திரும்ப வரும் வேற்றுமை எப்பயுமே முடியாது திரும்ப வரும் எழுவாய் வேற்றுமை அல்லது முதல் வேற்றுமை ஆ இப்போ பாருங்கள் இதில் தான் கிளீனாக இருக்கும் பாருங்கள் இதில் ஆக்கள் அழித்தல் அடைதல் இரண்டாம் வேற்றுமை ஐன்னு சொல்லியிருக்கேன் ஆக்கள் அழித்தல் அடைதல் நீத்தல் ஒத்தல் உடைமை இதில் வந்து பாருங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்காங்க இப்போ ஐ தானே வளவன் பள்ளியை கட்டினான் ஐ பகைவரை கோவிலை சினத்தை குயிலை செல்வத்தை அப்போ இதற்கான ஆக்கல் அளித்தல் இதெல்லாம் கிளீனாக இருக்குது அடுத்து மூன்றாம் வெட்டு பொறுப்பில் ஆளான் ஓடு ஓடு உடன் இந்ததுக்கும் கரெக்டாகவே இருக்கும் கருவி பொருள் துணைக்கருவி எல்லாம் கரெக்ட்டு இப்போ முதற்கருவி பாருங்கள் நாரால் கயிறு திருத்தான் நாரால் கயிறு திருத்தான் முதற்கருவி காரியமாக மாறி அதாவே இருப்பது கையால் கயிறு திரித்தான் இது துணைக்கருவி காரியம் செய்படுவதை துணையாக இருப்பது கை வந்து துணையாகவே இருக்கும் ரைட்டாக அப்போ நாரால் கயிறு திருத்தான் முதற்கருவி கையால் கயிறு திருத்தான் துணைக்கருவி இதை ஏற்றுதல் கருத்தா ஏவுதல் கருத்தா அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க தச்சனால் நாற்காலி செய்யப்பட்டது இதை ஏற்றுதல் கருத்தா தானே செய்கிறது ஏற்றுதல் கருத்தானா தானே ஏற்றுவது ஏற்கனவே பார்த்தோம் சேக்கிலார் பெரிய புராணத்தை ஏற்றினார் அதே மாதிரி தான் தச்சனால் நாற்காலி செய்யப்பட்டது தச்சனால் நாற்காலி செய்மா ஏற்றுதல் கருத்தா ஏவுதல் கருத்தானா கோவில் அரச கோவில் அரசனால் கட்டப்பட்டது கோவில் வந்து அரசன் கட்ட மாட்டார் கொத்தனார் தான் கட்டிருப்பாங்க ஏவிருப்பார் அப்போ இது ஏவுதல் கருத்தா அதான் ஆள் வந்தால் அது ஐ ஐயாள் மூன்றாம் வேற்றுமை உருவா பார்த்துட்டோம் உடன் நிகழ்ச்சி பொருள் வரும் உடன் நிகழ்ச்சினா என்னன்னு பாருங்க ஒரு எழுவாயின் செயலுடன் பிரிதொன்றனது செயலும் உடன் நிகழ்வது உடல் நிகழ்ச்சி பொருள் தாயோடு நாயோடு அந்த ஓடு ஓடு அதான் உடன் நிகழ்ச்சி பொருள் ஆளான் ஓடு ஓடு உடன் இதை மட்டும் யா தாயோடு நாயோடு அடுத்தது நிகழ்ச்சி பொருளும் உடன் என்னும் சொல்லுறுப்புகளாகவும் வரும் உடன் கொண்டுங்கிற வார்த்தை வரும் நூல் கொண்டு தைத்தான் அந்த கொண்டு நூல் கொண்டு தைத்தான் ஆறு மூணுடன் வள்ளி சென்றார் அந்த உடன் கொண்டு உடன் இப்படியும் வரும் கொண்டு உடன் அப்படியும் வரும் ரைட்டா அப்போ மூன்றாம் வேற்றுமை அந்த கொண்டு உடன் ஏற்கனவே அந்த ஒரு பாக்ஸில் பார்த்தோம் பார்த்தீங்களா எப்படி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ரைட் அடுத்து நான்காம் வேற்றுமை உறுப்புக்கு கொடை பகை நட்பு இந்த சிஎம் ஷார்ட்கட் நான் சொன்னேன் இந்த இது பாருங்கள் இதுக்கும் சொல்லுறுப்புகள் பொருட்டு நிமித்தம் ஆக பொருட்டு அதன் நிமித்தமாக வந்தேன் ஸ்டாலின் ஷார்ட்கட் தான் ரைட்டா பாருங்கள் கூலியின் பொருட்டு வேலை செய்தான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க நியூ புக்கில் எக்ஸாம்பிள் கொடுக்கல இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அதுதான் இங்கே விஷயம் இப்போ இதெல்லாம் தெரியும் கூ கு குன்னு வந்துருச்சு கூலியின் பொருட்டு வேலை செய்தான் பொருட்டு அப்படின்னு வந்துட்டா நமக்கு அங்குக்குள்ள என்ன ஆகுனா கூன்னு வந்தால் தானே சார் சொன்னாரு பொருட்டுன்னு வந்தா என்னடான்னு பார்த்தா அப்போ டக்குன்னு என்னன்னா ஐயாள் கு அப்போ நான்காம் வேற்றுமை அப்போ சிஎம் ஷார்ட்கட் பொருட்டு நிமித்தம் சார் சொல்லியிருக்காரு அப்போ பொருட்டு வேலையின் நிமித்தம் அப்படின்னு டக்குன்னு அடிச்சிடலாம் ஸோ அதுக்காக தான் அந்த ஷார்ட்கட்டையே நான் மெயினாக சொன்னேன் இப்போ உங்களுக்கு மைண்டில் செட் ஆயிருக்கு ரெண்டாவதுனா ஐ பட விக்ரம் மூணுனா ஒன் டூ த்ரீ ஓடுறது நான்குனா சிஎம் ஷார்ட்கட் அஞ்சுனா சீனா சாட்கட் ஆறு ஒரு சாதாரணமானதுதான் ஏழு கண் உள் மேல் கீழ் கண்ணை மேலே பார்ப்போம் கீழே பார்ப்போம் உள்ள பார்ப்போம் இப்படி பார்ப்போம்ல அவ்வளோதான் அடுத்தது ஒப்புக்கொள் ஐந்தாம் வேற்றுமை உறுப்பு இதெல்லாம் இதெல்லாம் இது இது பிரச்சனை இல்லை இன் இல் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுருவா இருந்து நின்று விட காட்டிலும் அதுக்கு ஐந்தாம் வேற்றுமை உறுப்புக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இருந்து நின்று விட ஐந்தாம் உறுப்புனா ஏற்கனவே சீனா சாட்டை சொல்லிக்கேன் இருந்து பார்க்கிலும் நின்று விட காட்டிலும் அப்படின்னா இருந்துன்னா வேளன் ஊரில் இருந்து ஊரில் இருந்து அரசன் தேனி நின்று கைல்வெளி என்னை விட பெரியவன் விட அதான் நின்று இருந்து நின்றுவிட காட்டிலும் தமிழை காட்டிலும் சுவையான மொழி உண்டா அப்போ இந்த காட்டிலும் அதான் இருந்து நின்று விட காட்டிலும் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ஐந்தாம் வெற்றி உருப்பு இப்படி கேட்டாலும் அடிக்கணும் நம்ம அப்படியே படிச்சுப் போயிருப்போம் பட் இப்படி கேட்டாலும் அடிக்கணும் அந்த சொல்லுருப்புகள் தெரிஞ்சுருக்கணும் சொல்லுறுப்புகள் தெரிஞ்சால் ஈஸி அடிக்கலாம் உருபும் சொல்லுருபும் தெரிஞ்சா வேற்றுமையை எப்படி கேட்டாலும் அடிக்கலாம் ரைட்டா நான் இந்த வார்த்தையை நீங்கள் இருந்து அந்த வார்த்தையை நீங்கள் எடுத்து போட்டாலே இது எங்கே வரும் அப்படின்னு பா எழுதுனு வச்சுக்கோங்கவேன் டக்குன்னு அடிச்சிருவீங்க அந்த இடத்துல டக்குன்னு மைண்டு வந்துடும் இப்போ நிமிட்டு பொரு இதன் இதன் பொருட்டு இதன் நிமித்தம் ஆக இதன் பொருட்டு இதன் நிமித்தம் இது வருதே போடுறா சிஎம் அப்படின்னு ஒரு டக்குன்னு உங்களுக்கு யாவோ வந்துடும் ஸோ அதனால தான் இவ்வளோ அழுத்தி சொன்னேன் ஆறாம் வேற்றுமை உறுப்புகளில் பாருங்க அது அது இது ஈஸி தான் எனது எனாது தை மாசி என தமிழ் மாதங்கள் பன்னிரெண்டு தை மாசி என தமிழ் மாதங்கள் பன்னிரெண்டு பாருங்க சரியான எக்ஸாம்பிள் எனதுன்னா ரைட்டு என அதுனாலும் வருது அந்த என அப்படிங்கிற இடத்துல ஆ வருது எக்ஸாம்பிள் சரியான எக்ஸாம்பிள் பாருங்க தை மாசி என தமிழ் மாதங்கள் பன்னிரெண்டு சூப்பர் எக்ஸாம்பிள் அடுத்து சொல்லுறுப்புகள் பாருங்க உடைய தானே என்னுடைய வீடு நண்பனுடைய சட்டை உடைய ஆறு நாளே டேம் உடையும்ப்பா உடைய உடையதான் ஆறுனா உடைச்சிரு டேம் என்ன செய்யும் உடஞ்சிரும் ஆறுனா உடையும் டேம் உடையும் தான் அடுத்து ஏழாம் வேற்றுமை பாருங்கள் கண் கால் மேல் கீழே இடம் இல் இப்படிலாம் வருதுல்ல பாருங்க மணியில் ஒளி வீட்டின் கண் பூனை அவனுக்கு என் மேல் வெறுப்பு இதைத்தான் நான் உங்களுக்கு சொன்னேன் இப்போ இந்த எக்ஸாம்பிளை நான் கேட்டிருப்பேன் அவனுக்கு என்மேல் வெறுப்பு அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த என் மேலே பார்க்க மாட்டீங்க அவனுக்கு அப்படின்னு வந்துருச்சு அப்போ கூணு வந்ததினால நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா நான்காம் வேற்றுமை வெறுப்புன்னு போட்டுருவீங்க பட் அவனுக்கு என்மேல் வெறுப்பு அந்த மேல் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்போ பாருங்க இல் கண் மேல் இல் இந்த பாருங்கள் இல் இல் பெட்டியில் பணம் உள்ளது மேல் இது ரொம்ப பாருங்கள் இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு நம்ம தப்பு பண்ணுற மாதிரியே அவங்க எடுத்துட்டாங்கன்னா நம்ம அவசரப்பட்டு தப்பு பண்ணிடக்கூடாது அப்போ வேற்றுமைனா என்னென்னா உருபும் சொல்லுருபும் ரெண்டும் தெரிஞ்சுருக்கணும் இதில் இருக்கிற எக்ஸாம்பிள் அப்படியே மனப்பாடமாக தெரிஞ்சுருக்கணும் தைரியமாக எக்ஸாம்பிளுக்கு போனால் எப்படி கேட்டாலும் அடிச்சுக்கலாம் கேக் எப்படி வேணாலும் கண்டிப்பாக கேட்டு தான் ஆகணும் ரூல்ஸ் கேட்பாங்க அடிச்சுக்கலாம் எக்ஸாம்பிள் கேட்டாலும் அடிச்சுக்கலாம் ரொம்ப எளிமையாக கேட்டாலும் அடிச்சுக்கலாம் கடுமையாக கேட்டாலும் அடிச்சுக்கலாம் ஆனால் விடக்கூடாது அப்படிங்கிறத மட்டும்தான் இங்கே ஆகச்சிறந்த அறிவுன்னு நல்லா தெரிஞ்சுட்டு போனால் மட்டும்தான் அது ஆகச்சிறந்த அறிவு அதெல்லாம் அப்படிலாம் இப்படிலாம் வராது இதெல்லாம் வராது அதுதான் கேட்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு போகும்போது வந்து அந்த இடத்துல தவறு பண்ணக்கூடாது ஐயையோ அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கக்கூடாது படிக்கிற பத்து நிமிஷத்தோட அஞ்சு நிமிஷம் சேர்த்து படி அது கூடுதல் மதிப்பெண் கிடைக்கும் எப்பயுமே ஸோ அதனால தான் சொன்னேன் அவனுக்கு என்மேல் வெறுப்பு அப்போ மேல் அப்படின்னா இந்தது பார்த்துக்காங்க அவனுக்கு என்மேல் வெறுப்பு இந்த வினா மீது என் மீ எனக்கு வெறுப்பு அவனுக்கு என்மேல் வெறுப்பு அப்படிங்கிற மாதிரி இருக்குது அடுத்தது மற்றபடி வரும்ல அப்புறம் ஈஸியாக தான் இருக்கும் மற்றபடி எப்பயும் போல தான் வரும் கிழமை பொருள் வருவது ஆறாம் வேற்றுமை பார்த்தீங்களா கிழமைன்னு வரும்போது ஆறுன்னு வருதா அந்த நம்பர் அப்படித்தான் வரும் நம்பர் டக்குன்னு வந்துடும் ரைட்டாக பாருங்கள் ராமனுக்கு தம்பி இலக்குவன் அப்போ என்னென்னா முறை அது வந்து உறவு முறையை குறிக்கிறது பார்த்தோன்னா தெரியுதா முறை அப்படிங்கிறத குறிக்கிறது கருத்தாவாக மாறுகிறது அப்ப இந்த கருத்தா மாறுறது இந்த கருத்தா மாறுறது இந்த மாதிரி மாறுறதுன்னா உங்களுக்கு வந்து மூன்றாம் வேற்றுமை உறுப்பு தான் வரும் பெயர் சொல்லை ஒரு கருத்தாவாக மாற்றுவது இதுக்கு மட்டும் நீங்க ஆன்சர் போடுங்க ஒரு பெயர் சொல்லை கருத்தாவாக மாற்றுவது முதல் வே முதல் வேற்றுமை என்ன செய்வோம் எழுவாய் சம்மந்தப்பட்டது அப்ப அது வராது அப்ப என்ன செய்வோம்னா மூன்றாம் வேற்றுமைதான் வரும் அடுத்து வினைமுற்று பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகிய இவற்றின் பயனிலையை கொண்டு முடிவது வினைமுற்று பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் பயனிலையை கொண்டு முடிவது அப்போ முதல் வேற்றுமை தான் வரும் அதுதான் பயனிலையை கொண்டு அப்படியே முடியும் சாதாரணமாக இந்த ரெண்டுக்கும் நான் சொன்னது ஆன்சர் கரெக்டானு மட்டும் நீங்கள் சொல்லிடுங்க ரைட்டாப்பா ஸோ தேங்க்யூ வேறு என்ன இருக்குது ஏதோ இருக்கு டக்குன்னு காமிக்க மாட்டி ஆ வல்லின மிகும் மிக இடங்கள் ஆ இது தனியாக பார்ப்போம் ஸோ வேற்றுமைன்னு எடுத்துக்கிட்டா இவ்வளோதான் அந்த இப்போ உங்களுக்கு ஷார்ட்கட் கட் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள் என்னை பொறுத்தளவுக்கு இப்போ அந்த ஷார்ட்கட் உங்களுக்கு யாவும் இருக்கா அதுதான் அந்த ஷார்ட்கட் கட் யாவும் இருந்தால் உருப்புனா என்ன சொல்லுறுப்புனா என்ன இப்போ உங்களுக்கு கொண்டுனாலும் தெரியும் உடனா தெரியும் கிழமைனா தெரியும் வெளினா தெரியும் எழுவாயினா தெரியும் பயனில் எங்கே முடியும்னு தெரியும் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஓரளவுக்கு தெரியும் எல்லாமே ஓரளவுக்கு தெரியும் இப்போ ஒன்ஸ் நீங்கள் போயிட்டு நல்ல ஒரு முறை நல்லா படிச்சுட்டு அந்த எக்ஸாம்பிளை டக்குன்னு பார்த்துட்டு எல்லா எக்ஸாம்பளையும் யாரும் வைக்க வேண்டியதில்லை சில எக்ஸாம் கொஞ்சம் ட்விஸ்ட்டாக இருக்கா அது மட்டும் ஆகிட்டு தைரியமாக போனால் ஈஸியாக மார்க் எடுத்துடலாம் அவ்வளோதான் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டுவல் தேங்க்யூ அடுத்த டாபிக் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ